நம்ம பிரயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகிள் பார்த்துட்டு இருக்கும் இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் ஆர்டிக்கில் ஐம்பத்தி எட்டாவது ஞானபீட விருது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க ஸோ இந்த வருஷம் இரண்டு நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒன்று உருது கவிஞர் குல்ஜார் அப்படிங்கிறவருக்கும் இன்னொன்று சமஸ்கிருத அறிஞரான ராம்பத்ராச்சாரியா அவர்களுக்கும் வந்து இந்த வருஷம் ஐம்பத்தி எட்டாவது ஞானபீட விருது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இலக்கிய துறையில் சாதனை படைத்தோருக்கு தான் இந்த ஒரு விருது அப்படிங்கிறது வழங்கப்படுது ஸோ இந்த நபர்களை பற்றி நம்ம பார்க்கணும் சரிங்களா ஸோ யார் இந்த குல்ஜார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் நம்ம பாலிவுட் சினிமா இருக்கு இல்லையா அதுல ஒரு பிரபலமான நபரா இருக்காரு நிறைய விருதுகளும் வாங்கியிருக்காரு சரிங்களா சோ அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சம்பூரன் சிங் கல்ரா அப்படிங்கிறவர் தான் அவரோட இயற்பெயரா இருக்கு ஓகேவா சோ அதான் கொடுத்துருக்காங்க இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காரு சரிங்களா நிறைய விருதுகள் வாங்கியிருப்பாரு மேற்கொண்டு என்னென்ன விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி நாலுல பத்ம விபூஷன் விருது சாரி பத்ம பூஷன் விருது இரண்டாயிரத்தி பதிமூணில் சினித்துறையில் கொடுக்கப்படக்கூடிய அந்த தாதா சாஹேப் பால்கே விருது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை ரெண்டாயிரத்தி பதிமூணில் வாங்கியிருக்காரு ஸோ இது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆஸ்கர் அவார்டு இந்த கிராமி அவார்டெலாம் வாங்கின இந்தியாவோட ஒரு பாடலாக இருக்கக்கூடிய ஜெய் ஹோ அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு இல்லையா டாக் மில்லியனர் அப்படிங்கிற படத்தில் ஸோ அந்த ஜெய் ஹோ அப்படிங்கிற பாடலோட வரிகளை எழுதினவர் இவராக தான் இருக்கார் சரிங்களா ஸோ இவருக்கு தான் இந்த வருஷம் உருது படைப்புகள் உருதில் எழுதின ஒரு விஷயத்துக்காக நமக்கு அந்த ஞானபீட விருது அப்படிங்கிறத வழங்கியிருக்காங்க ஸோ வேறு என்ன அது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ராம்பத்ராச்சாரியா அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இவர் இரண்டு மாத கை குழந்தையாக இருக்கிறப்பயே இவருக்கு பார்வை கண் பார்வை அப்படிங்கிறது போயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் கண் பார்வையே போயிருந்தாலும் இவர் இருபத்தி ரெண்டு மொழிகளில் கற்று தெரிந்திருக்கார் சரிங்களா ஒரு பாலிக்லாட் அப்படிங்கிறத சொல்கிறோம் நிறைய மொழிகள் பேசக்கூடியவராக இருக்கார் நிறைய நிறைய மொழிகளில் வந்து இந்த இலக்கிய படைப்புகள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு ஸோ இவருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நமக்கு பத்ம விபூஷன் விருது அப்படிங்கிறது அரசாங்கம் கொடுத்துருப்பாங்க ஸோ இவருக்கும் தான் இந்த வருஷம் அந்த ஞானபீட விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு ஸோ ஞானபீட விருது அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் ஞான்பித் அவார்ட் அப்படிங்கிறது இங்கிலீஷில் சொல்கிறோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பாரதிய ஞான்பித் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு அமைப்பு வந்து இந்த விருதை வந்து தொடங்கியிருப்பாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலேருந்து இந்த விருது அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க சங்கர குரூப் அப்படிங்கிறவர் தான் முதல் முதல் முதல்ல இந்த ஒரு விருது அப்படிங்கிறத வாங்கியிருப்பார் சரிங்களா சங்கர குரூப் அப்படிங்கிற இந்த நபர் தான் ஸோ வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசியல் அமைப்பில் எட்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழிகளில் சிறப்பான விஷயங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் விருது கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா ஸோ இந்த விருது பெறுவோருக்கு வந்து பதினோரு லட்சம் ரூபாய் வந்த ரொக்க பரிசும் கொடுக்குறாங்க ஒரு சிலை ஒன்று கொடுக்குறாங்க வாக்தேவி சிலை அதாவது தினமணி பேப்பரில் இந்த சிலையோட படம் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கும் வாக்தேவி சிலை அப்படிங்கிற சிலை கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு சான்றிதழ் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ இந்த வருஷம் யாருக்கெலாம் அவார்ட் கொடுத்துருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் குல்சார் மற்றும் ராம் பத்ராச்சார்யா அவங்க குல்சார் அப்படிங்கிறவங்க உருது மொழியில் எழுதியிருப்பாங்க இல்லையா ஸோ இந்த உருது மொழிக்கு ஐந்தாவது முறையாக இந்த விருது அப்படிங்கிறது கிடைக்கிது சரிங்களா ராம்பத்ராச்சாரியா சமஸ்கிருதத்தில் எழுதியிருப்பார் அவருடைய படைப்புகள் அப்படிங்கிறது ஸோ அதில் அந்த சமஸ்கிருதத்துக்கு விருது அப்படிங்கிறது இரண்டாவது முறையாக கிடைக்கிது அப்படிங்கிறதையும் சொல்லிருப்பாங்க சரிங்களா ஸோ இதுதான் இந்த ஞானபீட விருதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்குது கண்டிப்பாக தேர்வுகளில் எதிர்பார்க்கலாம் சரிங்களா அடுத்த நியூஸில் தமிழகத்தில் பஞ்சமிட்டாய் விற்பனைக்கு தடை ஏன் தடை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் மெரினா கடற்கரையில் ஒரு ஆய்வு அப்படிங்கிற நடத்தப்பட்டிருக்கும் அதில் சில சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து இருந்திருக்கு அது என்ன கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ரோடமைன் பி அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இங்கிலீஷில் ரோடமைன் அப்படிங்கிறது நம்ம இப்படி எழுதுகிறோம் ரோடமைன் பி அப்படிங்கிற இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து கலரிங் ஏஜென்ட் ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட் அதாவது செயற்கை நிறமூட்டிகள் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் ஸோ இந்த ஒரு சப்ஸ்டென்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது அந்த ஆய்வில் தெரிஞ்சது சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு இந்தியா தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதாவது உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாடு சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கீழே உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாடு சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு கீழே இந்த பஞ்சு மிட்டாய்களை தமிழகத்தில் தடை பண்றோம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க ஏன்னா ரோடமைன் பி அப்படிங்கிற அந்த ஒரு செயற்கை நிறமூட்டிகளை பயன்படுத்துறாங்க ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட் அப்படிங்கிறத பயன்படுத்தி இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் ரோடமைன் பி அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரீஸில் குறிப்பாக இந்த லெதர் இந்த சாயப்பட்டறைகள் சொல்லுவோம் இல்லையா டெக்ஸ்டைல் அந்த மாதிரியான இடங்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த மாதிரியான இடங்கள்

போட்டிகள் அப்படிங்கிறது நாற்பத்தி ஐந்துலேருந்து அறுபது நாள் வரைக்கும் இருக்கனால நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அந்த பாதிப்புகள்லாம் வந்து நம்மளோட ரத்த செல்கள் அட்டாக் பண்ணுறனால அது புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வழியும் இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க ஸோ அது ஒரு கேன்சர் காசிங் சப்ஸ்டன்ஸாக இருக்கனால தான் ரோடமைன் பி அதை நம்ம தடை பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இதை பற்றின விழிப்புணர்வும் நம்ம கொடுத்து தான் ஆகணும் மக்களுக்கு ஓகேவா ஸோ அடுத்தது சர்வதேச பாதுகாப்பு மாநாடு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஜெர்மனியோட முனிக் நகர் அதாவது மியூனிட்ஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க ஓகேங்களா மியூனிச் புகழ்பெற்ற நகரமாக இருக்குது இரண்டாம் உலக போரில் ஜெர்மனி போலாண்டு அட்டாக் பண்ணுவாங்க எதுக்காகனா எங்களுக்கு அந்த மியூனிச் நகரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் மியூனிச்சில் வந்து ஃபுட்பால் டீம் இருக்குது பெரிய பெரிய டீம்லாம் இருக்குது சரிங்களா ஸோ இந்த மியூனிச் நகரத்தில் தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்வதேச பாதுகாப்பு மாநாடுங்கிறது நடக்குது ஏன் அந்த ஒரு காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் மியூனிச் நகரம் தான் இந்த செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு போலாண்டை போய் அட்டாக் பண்ணுறாங்க மியூனிச் எங்ககிட்ட கொடுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க மியூனிச்சை தரமாட்டோன்னு மாட்டோம்னு போகலான்னு சொன்னால்தான் ஜெர்மனியே அந்த போய் அட்டாக் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா ஹிட்லர் தலைமையில் ஸோ அந்த ஒரு இடத்துல தான் இரண்டு உலக போர்கள் நடந்துருச்சு இதுக்கப்புறம் ஒரு உலக போர் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த மியூனிச் சர்வதேச உலக மாநாட்டோட ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது சரிங்களா ஸோ இந்த வருஷமும் மியூனிச்சில் தான் நடக்குது தொடர்ச்சியாக அது மியூனிச்சில் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டுலேருந்து ஜெர்மனியோட மியூனிக் நகரில் தான் இந்த பாதுகாப்பு அமைப்பு அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு எழுபது ஆண் நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க இந்தியாவும் ஒரு உறுப்பினராக தான் இருக்காங்க ஸோ ஆண்டுதோறும் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மியூனிக் நகரில் தான் நடக்குது ஸோ இந்த வருஷம் நடந்த மாநாட்டில் எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா ரஷ்யா யுக்ரைன் போர் கண்டிப்பாக இஸ்ரேல் ஹமாஸ் அந்த ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க விஷயங்கள் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ நமக்கு அந்த மியூனிச் நகரம் அங்கே தான் நடக்குது அப்படிங்கிறத தெரியணும் எழுபது நாடுகள் உறுப்பினர்களாக இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு சரிங்களா ஸோ அடுத்தது நிதி கமிஷன் கண் நிதி கமிஷனோட அந்த கணக்கீடு ஓகேங்களா ஸோ அந்த வரி நம்ம பார்த்தோம் இல்லையா சிக்ஸ்த் ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் அந்த மாநில அரசாங்கங்கள் போய் போராட்டம் பண்ணுறாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தன் மைதானத்தில் தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள்லாம் போய் போராட்டம் பண்ணுறாங்க எங்களுக்கு நாங்கள் கொடுக்குற வரி ஒன்னா இருக்குது திருப்பி வர ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு எப்படிலாம் வரி வருது மாநில அரசுக்கு எப்படிலாம் வரி வரி வருது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு வருமான வரி இன்கம் டேக்ஸு சுங்க வரி மத்திய ஜிஎஸ்டி அதன் மூலியமா மத்திய அரசாங்கத்துக்கு அந்த வரி வருவாய் அப்படிங்கிறது வருது மாநில அரசாங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாநில ஜிஎஸ்டி அப்புறமா மாநில கலால் வரி பத்திரப்பதிவு இருந்து வரக்கூடிய இன்கம் இப்படி தான் மாநில அரசாங்கங்களுக்கு வருது ஸோ அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா அதில் மத்திய அரசு தனக்கு கிடைக்கும் வருமானத்தில் ஐம்பத்தி தொகை எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வருது அப்படின்னா அதை வந்து ரெண்டாக ஸ்பிட் பண்ணியிருப்பாங்க இதுதான் அந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஃபிஃப்டீன் ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்து ரெக்கமெண்டேஷனாகவும் இருந்திருக்கும் ஐம்பத்தி ஒம்பது சதவீதம் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுப்பாங்க நாற்பத்தி ஒரு சதவீதம் அப்படிங்கிறத இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு ஒரு மாநிலத்துக்கு மட்டும் நாற்பத்தி ஒன்று இல்லை கிடையாது எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ அதுதான் இந்த இடத்த கொடுத்துருக்காங்க ஐம்பத்தொம்பது பர்சன்டேஜை எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க மீதி நாற்பத்தி ஒன்பது சதவீதத்தை மாநிலங்களோட பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ மாநிலங்களுக்கான பதினைந்தாவது நிதிக்குழு பரிந்துரையின்படி வடகிழக்கு மாநிலங்களுக்கு நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு இந்த நாற்பத்தி ஒரு சதவீதம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இல்லையா இந்த நாற்பத்தி ஒரு சதவீதத்தை எப்படி ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து நமக்கு எட்டு சதவீதம் கிழக்கு மாநிலங்கள் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு இருபத்தஞ்சு சதவீதம் மேற்கு மாநிலம் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து பத்து மத்திய மாநிலங்கள் பார்த்தோம்னா முப்பது சதவீதம் இதே தென் மாநிலங்கள்னு பார்க்குறப்ப பதினஞ்சு சதவீதம் தான் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இருக்கிறதுலே கம்மியா பார்த்தோம்னா பத்து சதவீதம் அப்படிங்கிறது மேற்கு மாநிலங்களுக்கு இருக்கு ஆனா அங்கே சில மாநிலங்கள் தான் இருக்காங்க ஆனா தென் மாநிலங்கள்னு பார்க்குறப்ப நமக்கு பதினஞ்சு சதவீதம் தான் சொல்றாங்க ஆனா நம்ம கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா அது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு ஓகேங்களா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் பார்க்கறப்ப நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கு ஸோ தான் சொல்ல வராங்க இதன்படி மொத்த சதவீதத்தில் கிழக்கு மற்றும் மத்திய மாநிலங்கள் ஓகேவா ஈஸ்டர்ன் சென்ட்ரல் ஸ்டேட்ஸுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பத்தஞ்சு சதவீதம் கிடைக்குது ஆனால் மத்திய மாநிலங்கள் ஐ மீன் தென் மாநிலங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே குறைவாக வந்து கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ நாற்பத்தி ஒரு பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ சென்ட்ரல் ஸ்டேட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு மட்டுமே ஐம்பத்தஞ்சு சதவீதம் போகுது ஆனால் சதன் ஸ்டேட்ஸுக்கு பார்த்தோம்னா பதினஞ்சு சதவீதம் தான் வருது தான் நம்ம போன விஷயங்களில் பார்த்துருந்தோம் ஓகேவா ஸோ இது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏன்னா நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஐம்பது சதவீதத்துக்கும் மேலே அதாவது மத்திய அரசாங்கத்தோட அந்த வருவாயில் நம்ம அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் தென் மாநிலங்கள் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஆனால் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக வருது அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணிலையும் நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நிதி ஆணையம் எப்படி அந்த ஒரு வரிகளை பகிர்ந்து கொடுக்குறாங்க ஸோ அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு அட்டானமஸ் பாடியை வந்ததுலேருந்து அவங்களோட பணிகள் என்னவா இருக்கு அப்படின்னா மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் அந்த இடையில இருக்கக்கூடிய அந்த நிதி பங்கீட வந்து ரெக்கமெண்ட் பண்றது ஒரு பரிந்துரை தான் வந்து நிதி ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்களோட வேலையை படி பார்க்குறப்ப பதினஞ்சாவது நிதி நிதி ஆணையம் தான் அந்த நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரை சொல்லிட்டு போயிருப்பாங்க ஸோ அதன்படி அந்த நாற்பத்தி ஒரு சதவீதத்து படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தமிழகத்துக்கு கிடைத்த மொத்த தொகை அப்படிங்கிறது முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி முன்னூத்தி கோடி கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா சோ முப்பத்தி ஏழாயிரம் கோடி கிட்ட நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேவா சோ தான் சொல்றாங்க பதினைஞ்சாவது நிதி கமிஷனோட அந்த ஒரு அறிக்கையின்படி ஆனா அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு ஹண்ட்ரட் ருப்பி வச்சு பாக்குறோம் அப்படின்னா நம்ம நூறுரூவா கொடுத்துருந்தோம் கொடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு இருபத்தி ஒன்பது ரூபா தான் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் பீகார்னு எடுத்து பார்க்குறப்ப உத்தரப்பிரதேஷுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா கிடைக்குது இதே பீகார்னு எடுத்துக்கிட்டோம்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ருபீஸ் வந்து கிடைக்குது இதே நார்த் ஈஸ்ட்னு போனோம்னா நம்ம அருணாச்சல் பிரதேஷ்க்கு வந்து நூறுரூவா கொடுத்தாங்கன்னா நாலாயிரூவா கிடைக்கிது இதே மிசோரம் அப்படின்னு பார்க்குறப்ப நூறுரூவா கொடுத்தாங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்குது சரிங்களா ஸோ இதை தான் வந்து தென் மாநிலங்கள் எல்லாருமே கொஸ்டின் பண்ணுறாங்க நாங்கள் நூறுரூவா கொடுத்துட்டு இருபத்தொம்பது ரூபா வாங்குறது எங்க நூறுரூவா கொடுத்துட்டு நாலாயிரூவா வாங்குறது எங்க அப்படிங்கிறத கேள்வியாக வைக்கிறாங்க ஸோ இதுக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது இன்னமும் கிடைக்கல ஓகேங்களா ஸோ மாநில அரசாங்கங்கள் மத்திய அரசாங்கங்கள் ஒரு கூட்டு பேச்சுவார்த்தை அப்படிங்கறத நடத்தணும் மத்திய அரசு சில சிறப்பு வரிகள் வச்சிருக்காங்க ஓகேங்களா செஸ் அண்ட் சர் சார்ஜ் அப்படிங்கிறத சொல்லுவோம் இதை நம்ம முன்னாடியே இன்னொரு ஆர்டிக்கலில் பார்த்துருப்போம் செஸ் மற்றும் சர் சார்ஜ் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரியான வரிகளில் மத்திய அரசாங்கம் மட்டும்தான் அதை வச்சுக்க முடியும் செஸ் மற்றும் சர்சார்ஜ் அப்படிங்கிற அந்த வரிகளை மத்திய அரசாங்கம் மட்டும் தான் பயன்படுத்த முடியும் சமீபத்தில் இந்த மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய வரிகளை செஸ் அண்ட் சர் சார்ஜ் போட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது சிறப்பு வரிகள்னு போட்டு நிறைய வரிகளை அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க இதனால மாநிலங்களுக்கு அவங்க வரிகளை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஓகேங்களா அது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது அதனால மத்திய ஐ மீன் மாநில அரசாங்கங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சிறப்பு வரிகளாக வச்சுருக்கக்கூடிய இந்த செஸ் மற்றும் சர்சார்ஜை கம்மி பண்ணிட்டு அதுலேருந்து வரக்கூடிய தொகைகளை எடுத்து எங்களுக்கு கொடுங்க தென் மாநிலங்களுக்கு கொடுங்க நீங்க வடக்கில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சி அடையணும் அதை நாங்கள் மறுக்கவே கிடையாது ஆனா நீங்க இந்த சிறப்பு வரிகள் போட்டு சில வரிகளை வச்சுக்கிறீங்க இல்லையா ஸோ அந்த அமௌண்ட்டையாவது எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை தான் போயிட்டு இருக்கு ஸோ அது எப்படி என்ன ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பொறுத்திருந்தா பார்க்கணும் சரிங்களா ஸோ அடுத்தது வாயு சக்தி ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மர் அருகே வாயு சக்தி பயிற்சியை பொக்ரானின் இந்திய விமானப்படை நடத்தியது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸசைஸ் வாயு சக்தி அப்படிங்கிறத சொல்கிறோம் இது முழுக்க முழுக்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸாக இருக்குது ஏன்னா நம்ம மிலிடரி எக்ஸசைஸ் ராணுவ பயிற்சிகள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஒரு நாடு இன்னொரு நாடோடு சேர்ந்து பண்ணுவாங்க இல்லை அந்த நாட்டோட முப்படைகளும் சேர்ந்து பண்ணுவாங்க ஸோ இந்த இடத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னா வாயு சக்தி அப்படிங்கிற இந்த ஒரு பயிற்சிக்கு கீழே நம்மளோட விமானப்படை மட்டுமே பங்கேற்று அந்த ஒரு வந்து ஸோ அது எங்க நடந்திருக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜெய்சல்மர் அருகே பொக்ரான் ரேஞ்சஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க நமக்கு இந்த பொக்ரான் டெஸ்ட் எல்லாம் ஸோ அந்த பொக்ரான் ரேஞ்சஸ்ல தான் இந்த ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க வாயு சக்தி என்னெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட முழு திறனையும் அந்த இடத்துல வந்து அந்த எக்ஸசைஸில் வந்து பண்ணி காட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது டன் அளவுக்கு வெடி பொருட்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலையும் ஐஏஎஃப் தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க விமானங்கள் ஹெலிகாப்டர்கள்லாம் அந்த இடத்துல அந்த ஒரு எக்ஸசைஸ்ல பங்கேற்றிருப்பாங்க ரஃபேல் ஜெட் அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர் மற்றும் உள்நாட்டு விமான

அதாவது கையாளப்பட்டன அப்படிங்கிறது வரும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்காங்க நிறைய ஆயுதங்கள் வெடி வெடிப்பொருட்கள் வெடிகுண்டுகள் எல்லாம் போட்டு அந்த ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கறத பண்ணியிருக்காங்க ஓகேவா அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அடுத்தது இந்த நிகழ்வு இந்தியன் ஏர்ஃபோர்ஸின் தாக்குதல் மற்றும் துல்லியமான திறனை வெளிப்படுத்தியது அப்படிங்கிறது சொல்றாங்க ஸோ நம்மளோட அக்யூரசி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ஒரு டெஸ்ட் மூலயமா நம்ம என்ன இந்த ஒரு எக்ஸசைஸ் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட அக்யூரசி அதனுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு ஒரு மடங்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா கடைசியா சிறப்பு ப விருந்தினராக யார் வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் அனில் சௌகான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அதாவது சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஜெனரல் அனில் சௌகான் அவர்களை ஸோ இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தான் இந்த முப்படைகளுக்கும் ஒரு தளபதி தேவை ஓகே ஒவ்வொரு படைகளுக்கும் ஒவ்வொரு தளபதி இருப்பாங்க அவங்க மூணு பேரும் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கிட்ட தான் ஓகேங்களா முதல் முதல் நபராக யார் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஜெனரல் பிபின் ராவத் அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க ஸோ அவர் வந்து இந்த ஹெலிகாப்டர் விமா ஒரு விபத்தில் இருந்து இறந்துருப்பார் ஊட்டியில் வந்து ஊட்டியில் ஒரு மிலிடரி காலேஜ் இருக்குது இல்லையா ஸோ அங்கே மீட் பண்ண வர அங்கே இருக்கக்கூடியவங்களை பார்க்க வரப்போ பூட்டில அந்த மலைத்தொடர்களில் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் சரிங்களா ஜெனரல் பிபின் ராவத் அவர் தான் நமக்கு அந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஃபர்ஸ்ட் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபாக வந்து இருந்திருப்பாரு ஜென்ரல் பிபின் ராவத் ஸோ அதுக்கப்புறம் தான் ஜென்ரல் அனில் சௌகானா இருக்காங்க இவங்க அந்த முப்படைகளுக்கும் ஒரு தளபதியாக இருப்பாங்க ஓகேங்களா ஸோ முப்படைகளை சேர்ந்த அந்த தளபதிகள் எல்லாரும் இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் கிட்ட தான் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாமே சரிங்களா ஸோ அவர் தான் இந்த இடத்துல வந்து சிறப்பு விருந்தினராக வந்து நமக்கு இருந்திருப்பார் சரிங்களா ஸோ இன்றைக்கி இதோட நமக்கு டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரு அஞ்சு டாபிக் இன்றைக்கி எடுத்து பார்த்துருக்கோம் ஸோ அதில் இந்த நிதி கமிஷன் நிதி ஆணையத்தோட அந்த ஒரு பரிந்துரைகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் நூறுரூவா கொடுத்தோம்னா எவ்வளோ வருது ஏன் அது கம்மியாக வருது அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் பட் ஸ்டில் அதுக்கான ஒரு சொல்யூஷன் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மற்ற ஆர்டிகலுக்கு குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஞானப்பீட விருது அப்படிங்கிறது கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க எக்ஸாம் சரிங்களா ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நாளைக்கு டிஎன்ஏ அனாலிஸ்ட்டில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ